ஏன் சின்ன பணக்க உனக்கு இந்த தேவலத வேளை யாரோ வந்து ஏதோ சொன்னன்றதுக்காக நீ இப்ப காலங்காத்தாலே முனிமக்க கறி விருந்து வைக்க என்ன பண்றது ரீட்டா எல்லாம் என் தலைய எழுத்து நான் அந்த உஜாலா மண்டிக்கு மீந்து போனா குழம்பு கூட கொடுக்க மாட்டேன் தூக்கி தூர ஊத்துனாலும் ஊத்துவா அவளுக்கு என் கையால ஒரு வழக்கமும் கொடுக்க மாட்டேன் ஆனா என்னையே அவளுக்கு கறி விருந்து வைக்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்து விட்டாச்சுடி என்னத்த பண்றது அதுதான் சின்ன பணக்க நானும் கேக்குறேன் நீ போய் முனிமாவுக்கு ஓகையில கறி விருந்து வைக்க போற கேக்குறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது தெரியுமா எனக்கு ஆனா எல்லாருக்கும் அறிவுர சொல்லுவ நீ போய் இந்த காலத்துல ஜோசியா அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்பறியா நீ நான் இந்த ஜோசியா அது இதெல்லாம் ரொம்ப நம்ப மாட்டேன்டி ஆனா நேத்து வந்தவ ஐயோ எப்படி நீ உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது என் பேர்ல இருந்து ஊர்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து தெருவுல இருந்து பக்கத்து விட்டு முடியும் அம்மா பேர்ல இருந்து ஏன் நாத்து கேள்மனா வச்ச கறி குழம்பு வெறிக்கு கரெக்ட்டு கரெக்ட் 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 சொல்றடி பேரு ஒரு அட்ரஸ் குழம்பு உள்பட சொல்றாங்கண்ணா எனக்கு என்னவோ இது ஜோசிய கறி மாதிரி தெரியலக்கா ஜோசிய கறி மாதிரி தெரியலையா வேற இது யாரோ ஒரு மோசக்காரியோட வேலை மாதிரி தெரியுதுக்கா சாச்சா இது ஒண்ணு மோசக்காரி வேலை எல்லாம் இல்லடி அவ ஜோசிய கறி தான் நான் அவளை நம்புறேன் சரி சரிக்கா ஆனா எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுக்கா நீ செஞ்சு கொடு யாருக்கு செய்யற நம்ம முனிமாக்கு தானே நல்லா சாப்பிட்டுட்டு போட்டோம்

நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ யாரு கற்று தெரியும் நான் பல்லு விளக்கத்தெல்லாம் நாக்கல வச்சே பார்க்கல அது இல்லாமல் தின்ன போகிறது அந்த முனிய மதான அது எப்படி இருந்தா என்ன ஆவா மிளகா சாந்தல உப்பு கரைச்சி ஊத்தி கொடுத்தாலே தின்னுட்டு போயிடுவா அவளுக்கு மிளகாத்தூளெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு கறி குழம்பு கொதிக்க வச்சு குடுக்குறோம் இறங்காதா என்ன இதுல வேற நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு கேக்குற கா சுத் அந்த நல்லா இருக்குதா இல்லைடி காட்டி கடைசி ரசம் வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த மளா இருக்குதா கேட்கறேன்டி ஓ அந்த நல்லா இருக்குதா ஏத்த நேத்து தான் அந்த ஜோசியக்காரி படிச்சு 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 சொன்ன நம்ம வீட்டுக்கு நேரம் சரியில்ல பீட கந்திஸ்டி எல்லாம் இருக்குது நீட்டு அந்த பீட கந்திஸ்டி எல்லாம் ஒழினா அந்த முனியம்மாக்கு ஒரு நாளைக்கு மூணு வேலைன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு நாளைக்கு ஒன்பது வேலை கரிசோர் ஆக்கி போனோம்னு சொன்னல்ல ம் சொன்னா சொன்னா ஆனா இந்த முனியம்மாவுக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகண்டி அது இல்லாம இந்த பரிகாரமும் ஒன்னும் எனக்கு நம்புற மாதிரி இல்லை சொல்கிறவங்களாம் நேரம் சரியில்லைன்னா குடும்பத்தோட கோயில் குளத்துக்கு போங்க அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லுவாங்க அதே அடி பக்கத்து வீட்டுக்காரரைக்கு கருவி வைக்க சொல்லிக்கிறா அதைத்தான் சின்ன அவளுக்கு புரியும் உனக்கு பொறுப்பு அவளுக்கு இந்த குடும்பத்தோட பொறுப்பு அதிகாரம் எல்லாம் கைக்கு வரணும் அதுக்கு இந்த ஆட்டம் நீ அந்த கோழிக்கறி விருந்து என்ன நீ நினைக்கிறது ஒண்ணும் நடக்காது சின்ன பொண்ணு எல்லாத்தையும் நான் நினைக்கணும் பாத்தி அடி ரீட்டா அத்தைய வயசுதான் ஆச்சுன்னு பேரு ஆனா அந்த அதிகார தோரனை ஒன்னும் கோயில பாரு சரி வாரிட்டா அந்த முனியம்மாவுக்கு கறி விருந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் தோ கடைசியா குழம்பு கொதிச்சிருச்சு தூக்கிட்டு போயிட்டு அந்த முனியம்மா முகரை கட்டிக்க ஒரு படையில போட்டுடுவோம் இங்க பாரு உனக்கு எதுக்கு இங்கே வர வச்சுக்கிறேன்ற நான் கூட மட்டும்தான் வருவேன் நீ தான் அவளுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறணும் எனக்கு அவளை பார்த்தாலே ஆத்திர ஆத்திரமா வரண்டி நான் எப்படி என் கையில் அவளுக்கு சூறெல்லாம் போடுவேன் சரி வா சின்ன பணக்கா பாத்துக்கலாம் சின்ன பணக்கா இதெல்லாம் அநியாயம் அக்கிரமங்கா என்னடி அடுத்து நீயா என்னடி எல்லாம் வந்து அநியாயம் அக்கிரமண்ணிட்டு இருக்கீங்க

ஏரிட்டா உனக்கு என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த எப்படி எரும மாடு மாதிரி தூங்குறா பாரு கொஞ்சம் எழுப்பிடி எழுப்பி விடுடி அவள எனக்கு அவளை எழுப்புறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது முனிமா 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 இங்க பாரு எந்திரி என்ன பண்றது சின்னப்பனக்கா எந்திரிக்கே மாதிரி இந்த முனிமா சின்னப்பனக்கா பரிகாரம்னா பரிகாரம் மாதிரி பண்ணணும் இப்படி ஏனா தானான்னு பண்ணக்கூடாது ரீதா எழுப்புனா எப்படி

கறி மீன் முட்டை நண்டு நிட்டு எல்லாத்தையும் கலந்து கட்டி எடுத்துட்டு வந்துக்கிறேன் எந்திரிக்கா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது எப்படி அவ மண்டைய சரியிறது நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்க ம் நீ நிம்மதியா தூங்குவ அடுத்து நிம்மதியா தின்னுவ ஆனா கடைசி வரைக்கும் உன்னால நான் தான் நிம்மதி இல்லாத இருப்பம் போல இருக்குது முனியமாக்கா அங்க பாரு உனக்கு கறி விருந்து வச்சுக்கிற மாதிரி கறி விருந்து எந்திரிச்சு கொட்டிக்கோ யார்

முடிவு பண்ணக்கா, ரொம்ப ஓவரா பண்ற நீ உன் வீட்டுக்குள்ள இருந்து ஊசி போன குழம்பு வாசமும் நாற்றம் பிடிச்ச சோத்து வாசமும் தான் வருது உனக்கு வேணாலும் சொல்லு

பிரியாணி பண்ணிட்டேன்னா பிரியாணி இங்க பரடி சின்ன பண்ண பிரியாணி பண்ற